வணக்கம். இப்போ அரிசி அப்பளம் எப்படி தயார் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் இட்லி அரிசி, 2 ஸ்பூன் ஜப்பரிசி, 1/2 ஸ்பூன் ஓமம், 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும். ஜப்பரிசியை அதை திரித்து ஊற வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக ஊறிடும். அது 1-2 மணி நேரம் ஊறணும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசி, பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருந்தோம். இந்த ஜப்பரிசி திரித்து வச்ச அரிசியும் இதோடு போட்டு நல்லா அரைச்சிடணும். இப்போ ஜவ்வரிசியும் அரிசியும் ஊற வச்சதையும் நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி இதை இப்படி தண்ணியும் போல் வச்சுக்கிடணும். தண்ணியும் போல் வச்சுட்டு இப்போ இந்த ஓமத்தையே இதில் போட்டுருந்தோம். இப்போ உப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கிடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் அப்படி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் ஒரு தட்டை வச்சு 1 ஸ்பூன் நல்லா கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் நல்லா விட்டு இப்படி வச்சு விட்டுறணும். இது இப்படி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டு 1 செகண்ட் கழித்து பார்ப்போம், இது நல்லா வெந்துடும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதை எடுத்துக்கிறேன், தண்ணி தொட்டு இப்படி பார்க்குறேன். நல்லா வெந்தாச்சு. வெந்ததை இது துணிட்டு எடுத்து தண்ணிக்குள்ளே ஒரு இருச்சட்டில் தண்ணி வச்சுருக்கணும். தண்ணிக்குள்ளே இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா 1 செகண்ட் 1/2 செகண்ட் இப்படி வச்சுட்டு லேசாக இந்த ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ தண்ணியில் போட்டு எடுத்ததை லேசாக 1 ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி நல்லா இப்படி எடுத்தால் இப்படி உறிஞ்சிடும். இதை ஒரு துணியை விரித்து இதில் இப்படி போட்டுடணும். இது ஃபேன் காற்றுலேயே இருக்கட்டும். எல்லா மாவையும் ஒரு காட்டன் துணியை விரித்து அவிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அப்பளத்தை துணியிலேருந்து எடுத்ததை வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம், வெயில் தேவையில்லை. ஃபேன் காற்றுலேயே நல்லா காஞ்சதுனால இது ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா லேசாக இருக்கிறதுனால இது கெட்டெல்லாம் போகாது. இப்போ 1 நாள் துணியில் நல்லா ஃபேன் காற்றுலேயே காய வச்சு இந்த மாதிரி நல்லா காஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி போட்டதில் எனக்கு 1 65 அப்பளம் இருக்குது. இதை எப்படி பொரிக்கணுங்கிறதை பொரிச்சும் காட்டியிருந்தேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த அப்பளம் எப்படி பொரிக்குங்கிறத பொரிக்கப்பேன். இதை அமுக்கி விட்டுருவோம். அமுக்கி விட்டாச்சுன்னா அப்பளம் வந்து சுருளாது. இவ்வளோ சின்னதாக போட்டேன், அப்புறம் வந்து நல்லா பெருசாகவே நல்லா பொரிஞ்சிடும். இப்போது இந்த அப்பளமும் பொரித்து காமிச்சிருக்கேன். இந்த அப்பளம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா காரம்லாம் இருக்கும், கொஞ்சம் மிளகாயெல்லாம் போட்டதுனால காரமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்தப்பழமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அரிசி அப்பளம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் நல்லா பொறு பொறுன்னு சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.